அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம குழந்தைங்க கேட்குறாங்களேங்கிறதுக்காக எதை வேணாலும் வாங்கி தந்துடுறோம். அது அவசியமா அவசியம் இல்லையா, அது அவங்களுக்கு யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, அதை எதையுமே சொல்லி கொடுக்குறதே கிடையாது. அதனால் கருமித்தனமும் சிக்கனமும், கருமித்தனம்னா என்ன சிக்கனம்னா என்ன, இது யாருக்குமே தெளிவாக புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பசங்க. அதனால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம ஒரு கதையில் சொல்லித்தருவோம். ஒரு ஊரில் ஒரு நபிகள் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த ஊரில் பள்ளிவாசல் கிடையாது, பள்ளிவாசல் கட்டணுங்கிறது அவரோட ரொம்ப ஆசை. அதனால் அவரோட சீடன் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் மௌல்பி அடிகள். அந்த மௌல்பி அடிகளை கூப்பிட்டு கூப்பிட்றாரு. அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய செல்வந்தன், ஒரு பெரிய பணக்காரன் பேரை சொல்லி அவர்கிட்ட, நீ போய் கேளு, இந்த மாதிரி வந்து மசூதி கட்டணும் பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போய் கேளு, பணம் கேளு தருவார் அந்த செல்வந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறார். சரின்னு இவரும் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிவாசல் வந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செல்வந்தரை தேடி போகிறார். அப்படி போகும்போது அந்த செல்வந்தர் அங்கே என்ன பண்ணுறாருனா, அவரோட வேலையால் கட்டி வச்சு 10 குத்து கொடுத்துட்ருக்கார். 10 அடி அடிக்கிறார். 10 அடி அடிக்கும்போது 10 அடியும் அப்படி அடிக்கிறார், அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு அந்த அடி வாங்கின வேலையாளுக்கு. அழுதுட்ருக்கான். உடனே பக்கத்தில் இருந்தவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன் இப்படி அடிக்கிறார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பருப்பு வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கிட்டு வரும்போது 10 பருப்பை கீழே கொட்டிட்டான், அதனால தான் அவனுக்கு 10 குத்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னான். ஐயோ, இவன்கிட்டயா போய் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்காமலே திரும்ப வந்துட்டார். இவர் வந்த உடனே அந்த நபிகள் கூப்பிட்டு கேட்டார், இப்போ அவனை போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொன்னோடனே பள்ளிவாசல் கட்ட எவ்வளோ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன, 10 பருப்பு கீழே கொட்டினதுக்கு அடிச்சிட்ருக்கான் வேலைக்காரால், அதனால் நான் கேட்கல வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கொஞ்ச நாள் போணுச்சு. கொஞ்ச நாள் போனோடனே இப்போ சொல்கிறாரு, இப்போ அவனோட கோபம்லாம் அடங்கியிருக்கும், நீ போய் அதே மாதிரி பள்ளிவாசல் கட்ட அதை மாதிரி நான் அனுப்புனேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு கேளு அப்படின்னு சொல்லி உடனே இவரும் போகிறார். இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வேலையால் ஒரு மரத்தோடு சேர்த்து கட்டி வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, 10 சொட்டு ரத்தத்தை எடுத்துகிட்ருக்கார் அவர். அவன் ரத்தம் எடுக்கிறதுல ஒரு சொட்டும் எடுக்கும்போது வேலையால் அழுது உருண்டு புரண்டு கண்ணிலேருந்து தண்ணி அப்படி வருது. இவர் பயந்துட்டார் பார்த்துட்டு. உடனே இப்போது அந்த பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்குறாரு, இப்போ என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வரும்போது எங்கள் முதலாளி எண்ணெய் வாங்கிட்டு வர சொன்னார், அவன் 10 சொட்டு எண்ணெயை வந்து கீழே செஞ்சிட்டான், அதனால 10 சொட்டு ரத்தத்தை அவன் உடம்புலேருந்து எடுத்துகிட்ருக்காரு அப்படின்னு சொன்னான். ஐயோ, என்ன இவ்வளோ கொடூரமான மனுஷனாக இருக்காரு, இந்த ஆள்கிட்ட நபிகள் வந்து நம்மளை போய் பணம் வாங்கு பணம் வாங்குன்னு சொல்கிறாரு, இவன் தர்ற பணத்தை வச்சு பள்ளிவாசல் ஏன் கட்டணும், நமக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்தோடனே இப்போவும் மவுல்பியை கூப்பிட்டு கேட்குறாரு நபிகள், என்னாச்சுப்பா பள்ளிவாசல் கட்ட பணம் கேட்டனே போய் கேட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது சொல்கிறான் அவன், என்ன இப்போ என்ன 10 சொட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கு 10 சொட்டு ரத்தத்தை எடுத்துகிட்ருக்கான், இவன்கிட்ட போய் எப்படி கேட்குறது அப்படின்னோடனே, சரி இப்போவும் உனக்கு விருப்பம் இல்லையா, சரி விட இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி கொஞ்ச நாள் போனோடனே இப்போ அனுப்புகிறாரு, இப்போ நீ போய் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், கேட்டுட்டு தான் நீ வர்ற அப்படின்னு சொன்னோடனே இவனை வேறு வழி இல்லாமல் போகிறான். போகும்போது அந்த செல்வந்தன் உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். இவன் போய் இதை மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி நபிகள் சொன்னார், உங்களை வந்து பார்த்தா பணம் கிடைக்கும்னு, இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டணும் பணம் வேணும்னோடனே இவன் கேட்குறான், எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு. நாங்கள் ஊரில் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து 50,000 வசூல் பண்ணலான் இருக்கோம் நன்கொடையாக, நீங்கள் ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா 1 லட்சம் வரும் கட்டுறதுக்கு, போதும் அது எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அந்த செல்வந்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து யார்கிட்டையும் ஊர்லலாம் வசூல் பண்ண வேணாம், அந்த 1 லட்சத்தையும் நானே தரேன், நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி 1 லட்சம் பணத்தை எடுத்து உடனே கொடுத்துட்டார். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு நபிகள்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக கேட்டானான், நான் என்ன அவனும் கஞ்ச கருமையாக இருக்கானா எப்படி தருவான்னு நினச்சேன், அவன் 1 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டாரு நபிகளே, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு அவன் சொல்கிறாராம். சொன்னாராம், நீ நினச்சிட்டு இருக்க 10 பருப்பு தானே 10 சொட்டு எண்ணெய் தானேன்னு, அந்த 10ஐயும் அவர் பார்த்து பார்த்து பத்திரப்படுத்தினதுனால தான் இன்றைக்கி நீ போய் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தர்கிட்டையும் கேட்க வேணான்னு நமக்கு ஆக வேண்டிய முழு செலவுக்கான தொகையும் அவரே கொடுத்துட்டாரு, இது வந்து சிக்கனத்தோடு சேர்ந்தது, அதனால தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ செல்வந்தனாக இப்படி நமக்கு உதவுற அளவுக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னாராம். அதாவது சிக்கனம்ங்கிறது வேறு, ஆடம்பரம்ங்கிறது வேறு, கருமித்தனம்ங்கிறது வேறு. இப்போது ஆடம்பரம்னு வச்சுக்கோங்க, இப்போ நார்மலாக நம்ம ஒரு 5 ரூபாய்க்கு போகணும், ஒரு இடத்துல பஸ் ஏறினா 5 ரூபாய் டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதே இடத்துக்கு 100 ரூபா செலவு பண்ணிவிட்டு கார்லேயோ இதுலேயோ போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ஆடம்பரம். இப்போது நார்மலாக ஒரு 5 டெய்லி ட்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெய்லி பண்ணுற ட்ரெஸ்ஸை ஒரு 5000 ரூபாய் புடவை கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த 5000 ரூபாங்கிறது டெய்லி கட்டுறதுங்கிறது ரொம்ப ஆடம்பரம். அதுவே நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை சிக்கனமாக இருக்கிற புடவையோ சிக்கனமாக எளிமையாக அழகாக கட்டணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் டெய்லி இருக்கிறத கட்டணுன்னா அதுக்கு பேர் சிக்கனம், இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கதான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கு பேர் சிக்கனம்.
அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலேயே வெளுத்து போனது, கிழிஞ்சு போனது, அங்கங்கே கசக்கி போட்டாதான் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் கருமித்தனம் இல்லையா. அதனால் தேவைக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு பேர் ஆடம்பரம், தேவையானதை பண்ணிக்கிறதுக்கு பேர் சிக்கனம். தேவைப்பட்டும் நம்ம அதை செய்யலை, நமக்கு தேவைன்னு தெரிஞ்சும் அதை நம்ம செலவு பண்ணாமல் இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் கருமித்தனம் அப்படின்னு சொன்னாரா நபிகள். அதனால் இந்த ஆடம்பரம்ங்கிறது என்ன, நமக்கு அது தேவையா தேவையில்லையா, சிக்கனம்ங்கிறது இருக்கிறத வச்சே சந்தோஷமாக எப்படியெல்லாம் வாழலாம், கருமித்தனம்ங்கிறது இருக்கிறத கூட வெளியில் எடுக்காமல் எப்படி எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க, இதை அந்தந்த எக்ஸாம்பிளோட நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும்போது அவங்க சிக்கனமாகவும் இருக்க பழகிப்பாங்க, எந்தெந்த இடத்துல கருமித்தனம் இருக்கணுமோ அதையும் அவங்க தெரிஞ்சு பயன்படுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.